ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. கார் ஓட்ட பழகும் போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நம்மளோட காரோட வீல் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத காருக்கு உள்ளே உட்காந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. அதாவது ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வீல் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கும் இல்லையா. அது எப்படி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு டெமோவோட ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மெம்பரை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து அவங்க வந்ததில்லை. என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் விஜி இங்கே இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து காரை பற்றின பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்ததோ அதை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களோட கமெண்ட்டை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரியே உங்களை வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் ஒய்ஃபுக்கும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சேனல் வந்து அவங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வீடியோ வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எம்ஏ இங்கிலீஷு, அதே மாதிரியே பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷமாக வந்து டீச்சிங்கில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து பல விஷயங்கள், இங்கிலீஷை பற்றின பல விஷயங்கள் வந்து கண்டென்ட்டாக வந்து அவங்க போடுறாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்கு வந்து அந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆதரவை அவங்க சேனலுக்கு கொடுங்க. என்னோட சேனலில் இங்கிலீஷ் ஓரியன்டாக எல்லா வீடியோஸும் நம்ம போடுறோம். நம்ம அதில் நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது. கிராமராக இருக்கட்டும், இல்லை வெக்காபுலரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம போடுறோம். அது வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக என்னோட சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் என்னோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் கார் வந்து பார்க் பண்ணியிருக்கு, நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போக போகிறீங்க அப்படின்னா உள்ளே வர்றீங்க வெளியிலேருந்து இல்லையா. அப்படி வரும்போது டோரை ஓப்பன் பண்ணும் போதே நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களோட வீலோட பொசிஷனை ஒரு தடவை நீங்கள் பார்த்துடணும் சரியா. பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளேயே வரணும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ளே வந்த உடனே ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காரை மூவ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கம்பல்சரியாக ஒரு ப்ராக்டிஸாக வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பட் நம்ம வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து திரும்பி இருக்குது இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்டேரிங் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து திரும்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரைட் சைடில் திரும்பி இருக்கிட்ட வீலு, அதனால் இப்போ ஸ்டேரிங் வந்து ரைட் சைடில் ஃபுல் ரொட்டேஷன் திரும்பி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் உள்ளே வந்து உட்காந்தோன்னு என்ன பண்ணணும், இதை வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் காரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல நீங்கள் காரை போய் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்க் பண்ணும்போதே நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, கரெக்டாக வீலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நம்ம பார்க் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், நம்ம திருப்பி வந்த காரை எடுக்கும்போது நம்மளே அறியாமல் டக்குன்னு காரை டைவெர்ட் ஆகி ஒரு இடத்துல போய் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் பார்க் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது காரை வந்து ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி காரை வந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் நான் காரை மூவ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள், கார் வந்து ஒரு பக்கமாக வந்து திரும்புது. அப்போ என்ன அர்த்தம், வீல் வந்து ஒரு சைடில் வந்து டேர்ன் ஆகிருக்கு. அப்போ ஸ்டேரிங் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் திரும்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகே, மூணாவதாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட கார் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் எக்ஸாக்டாக நான் ரிவர்ஸில் போகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேரிங்கோட பொசிஷனை ஃபுல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நம்ம எவ்வளோ தூரம் திரும்பியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஹரிசானில் தான் இருக்குது, ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா டயர் வந்து திரும்பியிருக்கு, வீல் வந்து திரும்பியிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகிறேன். எல்லா கார்லையும் மோஸ்ட்லி ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் தான் வந்து ஸ்டேரிங் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் எண்டுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு நான் இருந்த பொசிஷன்லேருந்து ஒரு ஹாஃப் பொசிஷன் சுற்றும் போதே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எண்டில் வந்து தட்டிடுச்சு ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து ஒரு ஒன் ஃபுல் ரொட்டேஷன் வந்து ஆல்ரெடி கார் வந்து சுற்றி இருந்தது, இப்போ என்ன பண்ணியாச்சு, அதை வந்து ஹாஃப் வந்து சுற்றி இப்போ எண்டுக்கு போயிட்டோம். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, லெஃப்ட்டுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் போங்க. அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு ஃபுல் ஒன்,
அப்புறம் ஒரு ஹாஃப். இப்போ சுற்றினோம்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்டேரிங் வந்து நமக்கு ஃபுல் ஸ்ட்ரெயிட் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. இப்படி கிடச்சதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு வீல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டிப்பாக மேக் ஷூர் பண்ண முடியும். இதே இது இன்கேஸ் உங்களோட கார் வந்து லெஃப்ட் சைடு டேர்ன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், அதாவது இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து இப்படி டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி லெஃப்டில் டேர்ன் ஆயிருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லெஃப்டில் சுற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ லெஃப்டில் டேர்ன் ஆயிருக்கா ரைட்டில் டேர்ன் ஆயிருக்காங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்வியஸாக வந்து ரெண்டு பக்கமும் சுற்றி பார்க்க வேண்டியதான். இப்படி சுற்றினோம்னா ஒரு சைடில் போய் முட்டுது, இதிலிருந்து ஒன் அண்ட் ஹாஃப், இது ஒன்று இது ஹாஃப். இப்போ நீ போய் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரைட். இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு திருப்பி ஒன் அண்ட் ஹாஃப் நீங்கள் ஆப்போசிட்டில் வரும்போது உங்கள் கார் வந்து கண்டிப்பாக இப்போது ஸ்ட்ரெயிட்டான ஒரு பொசிஷனில் வீல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக் ஷூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிரைவிங்கில் இந்த ஸ்டேரிங்கை வந்து எத்தனை ரொட்டேஷன் திருப்பி எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து டிரைவிங்கில் உங்களுக்கு அந்த டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட காரோட ஃப்ரண்ட் வந்து எந்த அளவுக்கு திரும்புதுன்னு. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ரைட் எடுக்க போகிறோம், நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன், ரைட் சைடு ரோல் பண்ணுறேன். ஸோ எத்தனை ரோல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஃபுல் ஒன் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம இப்படி போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுது, கார் வந்து இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ ரொட்டேட் பண்ணோமோ அதை மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம், சரியா. அப்போது இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் நான் லெஃப்ட் எடுக்கிறேன், ஸோ எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி கார் திரும்பின உடனே என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ஒன் ரொட்டேஷன் வந்து திருப்பியும் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன், சரியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே மேக்ஸிமம் வந்து எல்லா கார்லையுமே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் பார்க் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் எடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். மிச்சப்படி டிரைவிங்கில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம், 90 டிகிரி இருக்குது. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 90 டிகிரின்னு இருக்கிறப்போ ஒரு ஒன் ஃபுல் ரொட்டேஷன் வந்து கொடுப்போம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன் ரொட்டேஷன் நான் கொடுத்துட்டேன், கார் நல்லா திரும்புது. இன்னும் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுனா தான் அதுக்கு மேலே நம்ம திருப்போம். ஸோ இப்படியே விட்டோன்னா என்ன போகுது, கார் வந்து உள்ளே இறங்கிட்டே இருக்குது. அதனால் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் நம்ம எவ்வளோ திருப்பினோமோ அவ்வளோ திருப்பி அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணோம். அதை விட அதிகமாக திருப்பி நான் ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா கார் ரோடை விட்டு இறங்கிடுச்சு இல்லையா. இப்போ இங்கே ஒரு 90 டிகிரி லெஃப்ட் வருது, இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். நல்லா ஷார்ப்பாகவே கட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒன் கூட நம்ம ரொட்டேட் பண்ணலை, ரைட்டா. ஏன்னா முன்னாடி நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், அப்புறம் திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ திருப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்காகவே வந்து பை டிஃபால்ட் வந்து தெரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து இன்னொரு 90 டிகிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபுல் ரொட்டேஷனாக இப்போ திருப்பி இருக்கிறேன், கார் நல்லா மேலே ஏறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து ஆப்போசிட்டில் திருப்பி ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்துடுறோம், சரியா. அப்போது டிரைவிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ ரொட்டேஷன் திருப்புறீங்களோ அவ்வளோ திருப்பி நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டுக்கு வர்றதுக்கு மோஸ்ட்லி ஸ்டேரிங்கே வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டுக்கு வரும். அதனால் அதுவாகவே வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு நிற்கும் போது அதையும் மீறி நீங்கள் இன்னும் கொஞ்சம் திருப்புறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல் ரொட்டேஷன் நீங்கள் திருப்பி இருக்கிறேன், ஃபுல்லாக திருப்பியும் வந்து ஒன் ஃபுல் ரொட்டேஷன் வந்துருச்சு. அப்புறமா என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் பண்ணி திருப்பியும் ஹரிசானில் நான் கொண்டு வந்துட்டேன், சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவனித்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், திருப்பிக்கணும். இப்போ இங்கே மறுபடியும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நான் லெஃப்ட் எடுக்கிறேன், இங்கே பார்க்கலாம் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் லெஃப்ட் எடுக்கிறோம். இன்னும் பத்தில் இன்னும் ஃபுல்லாகவே நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்போது ஒன் அண்ட் ஆஃப் ரொட்டேட் பண்ணியிருக்கோம், வண்டி கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒன் அண்ட் ஆஃபை ஆப்போசிட்டில் நீங்கள் ரொட்டேட் பண்ணோம். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து இப்போது ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இது மாதிரி டிரைவிங்கில் எவ்வளோ திருப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சு திருப்பிட்டு திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எவ்வளோ ரொட்டேட் பண்ணிங்களோ அதே ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு திருப்பி வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும், ஓகே. இது வந்து 90 டிகிரி ரொட்டேஷனில் தான் நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். மிச்சபடி ஒரு சின்ன ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் கூட நீங்கள் தேவைப்படாது. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், நான் இங்கேருந்து இந்த பக்கம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா எவ்வளோ தூரம் திருப்புறோம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஹாஃப் ரொட்டேஷன் திருப்புறோம், ரோடோட அதர் சைடு போகுது. ஸோ இது மாதிரி எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக கணிச்சு வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ரைட் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நான் கொடுக்க போகிறேன், எவ்வளோ பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன், பத்தலை. மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரொட்டேஷன் கொடுக்குறேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ரொட்டேஷன் போயிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஸ்டேரிங்கை கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நேரம் வந்து வந்துருச்சு இல்லையா.
ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் டிரைவிங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ திருப்புறீங்கிறத நல்லா கவனிச்சுட்டு திருப்பியும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட இன்னொரு சேனல், அதாவது என்னோடய ஒய்ஃப் ரன் பண்ணுற இன்னொரு சேனல் வீஸ் லேர்னிங் பாத் அப்படிங்கிற ஒரு சேனலும் வந்து இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வந்து அந்த சேனல் கொடுங்க. உங்களுக்கும் சரி உங்களோட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். சரியா, மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேர்ல. பை.